வங்கதேசத்தில் நடந்த மாணவர்களோட போராட்டம் வன்முறையா மாறினதுனால ஏற்பட்ட அசாதாரண சூழலால பிரதமராயிருந்த ஷேக் ஹசீனா தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டு தப்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில வங்கதேசத்துல புதுசா அமையக்கூடிய இடைக்கால அரசோட தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு பொருளாதார நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான முகமது யூனஸ். இதன் மூலமா உலக நாடுகளோட பார்வை முகமது யூனஸ் பக்கமா திரும்பியிருக்கு. இடைக்கால அரசோட தலைவரா நியமிக்கப்படுற அளவுக்கு யூனஸ் செஞ்ச சாதனைகள் என்னங்கிறது மாதிரியான கேள்விகள் எழறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. பேராசிரியர் டு வங்கதேச அரசின் தலைவர், யார் இந்த முகமது யூனஸ்? நோபல் பரிசு வென்றவர் இடைக்கால அரசின் தலைவராக்கப்பட்டது ஏன்? யூனஸ் ஏழைகளின் வங்கியாளர் என அழைக்கப்படுவது ஏன்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். வங்கதேசத்தோட சிட்டகாங் நகரத்தைச் சேர்ந்த 83 வயது நிரம்பிய முகமது யூனஸ் 1969 ஆண்டு அமெரிக்காவில் பொருளாதாரத்தில் ஆய்வு படிப்பு முடிச்சுட்டு உதவி பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. வங்கதேசம் விடுதலை பெற்ற பிறகு 1972 ஆண்டு தாய்நாட்டுக்கு திரும்பிய யூனஸ் வங்கதேசத்தோட முக்கியமான பல்கலைக்கழகமான சிட்டகாங் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறைக்கு தலைவராக பணியாற்றினார். வங்கதேசம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த நாடு நிலையற்ற பொருளாதாரத்தாலையும் வறுமையை சமாளிக்கிறதுலையும் பல சவால்களை சந்திச்சுது. அப்போ சிறு குறு தொழில் முனைவோர்கள் வங்கிகளில் கடன் பெற முடியாத சூழல் இருந்துச்சு. அப்படி வங்கி கடன் பெற முடியாத சிறு தொழில் முனைவோர்களுக்கு சிறு தொகையை கடனாக கொடுக்க முடிவெடுத்தாரு யூனஸ். அதுக்காக 1983 ஆண்டு கிராமன் அப்படிங்கிற பெயரில் வங்கி ஒன்றை தொடங்கின முகமது யூனஸ் ஏழைகளுக்கு மிகச்சிறிய அளவிலான கடன்களை கொடுத்தாரு. மேலும் வங்கதேச ஊரக பகுதிகளில் கோழி வளர்ப்பு, நெசவு தொழில், சிறு வியாபாரம் தொடங்க அந்நாட்டு பெண்களுக்கு சிறு கடன்களை வழங்கி உதவினார். மேலும் எந்த ஒரு உத்தரவாதமும் கேட்காம நம்பிக்கையின் அடிப்படையிலேயே சிறு கடன்களை கொடுத்து வந்தார் முகமது யூனஸ். இதற்காக பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டதற்கான நோபல் பரிசு முகமது யூனஸ் மற்றும் கிராமன் வங்கிக்கு கடந்த 2006 ஆண்டு வழங்கப்பட்டுச்சு. 2006 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற பிறகு வங்கதேசத்தில் அரசியல் கட்சி தொடங்க யூனஸ் நினைச்சதாவும் முகமது யூனஸோட அரசியல் திட்டம் ஷேக் ஹசீனாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது. 2009 ஆண்டு ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்த பிறகு யூனஸ் மேல விசாரணை நடத்தப்பட்டு ஊழல் வழக்கு பதியப்பட்டுச்சு. வங்கதேச நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய யூனஸ் தன் மீதான குற்றச்சாட்டை மறுக்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம் தொழிலாளர் சட்டத்தை மீறியதா முகமது யூனஸுக்கு 6 சிறை தண்டனை வழங்கப்பட்டதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஷேக் ஹசீனா ஆட்சியோட கொள்கைகளை முகமது யூனஸ் கடுமையா எதிர்த்து பேசி வந்தாரு. இந்த நிலையில பாரிஸ்ல நடைபெற்று வரக்கூடிய ஒலிம்பிக் தொடரோட ஆலோசகராக இருந்து வர முகமது யூனஸ் ஷேக் ஹசீனாவோட பதவி விலகலை வரவேற்று வங்கதேசம் 2வது விடுதலையை பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காரு. வன்முறைகளோட உச்சத்தில் இருக்கிற வங்கதேசத்தை முகமது யூனஸ் இயல்பு நிலைக்கு திருப்புவாரா அப்படிங்கறத அவரோட இடைக்கால தலைமையை முடிவு செய்யும்னு சொல்லப்படுது.